ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஒரு 15-20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், மேலே கூட இருக்கலாம், சரியா வருஷம் ஞாபகம் இல்லை. என் குருநாதர் ஸ்ரீமான் சங்கரையரோட அடிக்கடி மார்னிங் வாக் போவேன், 52 டு திருமலை வாயில். அவர் தினம் போவார், நான் இன்னைக்கெல்லாம் முடியுதோ அன்னைக்கு ஜாயின் பண்ணிப்பேன் அவரோட. அப்படி ஒரு நாள் போயிட்டு திரும்பி வரும்போது மார்னிங் வாக்கில் அவர் சொன்னார், சர்மா நீங்க ஒன்று செய்யுங்களே, இன்னிலிருந்து ராத்திரி படுத்துன்னு தூங்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் சுவாமி நாமாக்கள் மனசில் ஞாபகம் வருதோ, தேவதா மூர்த்திகள், உங்களுக்கு எது பிடிக்குமோ, இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ கிராம தெய்வமோ எதுவாக இருந்தா என்ன, அதை மனசில் நினைச்சுட்டே ஒர்க்கும் சொல்லலாம், மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம், 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ உங்களால் எவ்வளோ முடியுதோ சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்களேன்னார். அன்னிலேருந்து அந்த ரிச்சுவலை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் வச்சுருந்தோம். ஏன் இருக்குன்னு காரணம் நான் கேட்கலை வரேன், இது தொடர்ந்து நடந்துருக்கு. நேற்று ஆச்சரியம் என்னென்னா, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று நண்பர் அனுப்பிச்சார். அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன தெரியுமா, மகாபெரிவாளோட கோட் ஒன்று, அதை நான் இப்போ படிக்கிறேன் பாருங்களேன், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த மெசேஜ் மகாபெரிவாளோட அமுத வாக்கு தெய்வ வாக்கு எனக்கு நேற்றுக்கு தான் கல்ல பட்டது. எக்ஸாக்ட்லி தி சேம் திங், என் குருநாதர் வந்து பதினஞ்சு வருஷனுடைய என்னை எப்படி கைட் பண்ணாரோ அதை ஒட்டி தெய்வ வாக்கு அமுத வாக்கு தான் மகாபெரிவாளோட வாக்கு கல்ல பட்டது. அது என்ன தெரியுமா, இப்போ படிக்கிறேன் பாருங்களேன், அன்றன்றைக்கும் நாம் தூங்குகிறோம் அல்லவா, இதையும் ஒரு சாவு மாதிரி என்றுதான் சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறது. நம்ம தினம் தூங்குறதே செத்து போறதுக்கு சமானமா, பெரியவா சொல்ற மகாபெரிவா. ஆம் பாருங்க, தூங்குகிற போது கட்டை போல் ஒன்றும் தெரியாமல் ஞானமே இல்லாமல் தானே கிடைக்கிறோம், இதனால்தான் இப்படி சொல்லி இருக்கிறது. மேற்கொண்டு பெரியவா சொல்றா பாருங்க, நித்திய பிரளயம் என்று தூக்கத்தை சொல்வார்கள். இப்படி தினமும் நாம் சாகிற போது பகவானையே ஸ்மரித்து கொண்டு சாக முடிகிறதா என்று அபியாசம் பண்ணி பார்க்கலாம். தூங்குகிறதுக்கு முன்னால் நாம் இஷ்ட தேவத்தையே ஸ்மரித்து பார்க்க வேண்டும், அந்த நினைப்போடையே தூக்கத்தில் ஆழ்ந்து விட வேண்டும், வேறே நினைப்பு வரக்கூடாது. என்ன எவ்வளவு அழகா மகாபெரிவா சொல்லிருக்கா பாருங்க. இப்போதான் புரிஞ்சது என் குருநாதர் அன்னைக்கு சொன்னதனுடைய காரணம். சாதாரணமாக குரு சொன்னா உடனே நம்ம கேட்டுருவோம், காரணம் காரியங்களாம் கேட்க மாட்டோம் இல்லையா. அந்திம ஸ்மரணத்தில் நமக்கு பகவானுடைய ஞாபகம் வரணும், வறுமை வராதுன்னு அவங்க எப்படி தெரியும், நிச்சயம் இல்லை இல்லையா. இந்த மாதிரி தினசரி தூங்கும்போது அபியாசம் இருந்துருத்துனா பகவத் கட்டாட்சத்தினால யார் கேண்டா, நமக்கும் அந்த பிராப்தம் இருந்தா அந்திம ஸ்மரணத்தில் பகவன் நாமாவோடய நம்ம வந்து நம்மளோட ஜீவன் பிரியத்துக்கு வாய்ப்பு இருக்கு அல்லவா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நேற்றுக்கு மகாபெரிவாளோட கோட்டு கல்லப்பட்டோடனே. என்னோட குருநாதரும் ஞாபகத்துக்கு வந்தார், பிரத்யட்சமா எதற்கு வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி எனக்கு தோணித்து நேற்றுக்கு. எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்றத பகவானை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணன்.